Morning everyone, it's my pleasure to be the moderator for this intra-departmental symposium. I would like to extend present here. A warm welcome to the dignitaries in the dais and my dear friends. I am here to give a welcome speech for Intra-Departmental Symposium CAMCOM 21, organized by 2nd and 3rd MCA. Our department organized the symposium for students to gain knowledge, associating them with various aspects of life. First of all, I would like to welcome our principal, Dr. D. Nagarajan sir, who has enlightened your minds to organize such a symposium. And then I would like to welcome our director sir, Dr. Arunachala Rajan, who has enlightened minds to organize such a symposium. Next, I would like to welcome our HOD sir, Mr. Rajan. Wonderful welcome. Now we request our director sir, Dr. A. Arunachala Rajan, to facilitate the gathering. அனைவருக்கும் காலை வணக்கம். பார்ட்ஸ் நான் நினச்சேன் செட்டப் நிறைய கிளாஸஸ்ஸு இங்கே இருக்காங்கன்னு, பட் இவ்வளோ பேர் பார்ட்டிசிபெண்ட்ஸு ஒரு ஹாலில் இவ்வளோ பேர் இருக்காங்கிறது உண்மையிலே ஐம் ரியலி ஹாப்பி. ஸோ ஐ கங்க்ராச்சுலேட் டு ஹெச்ஓடி சார் அண்டு ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் டு ஆர்கனைஸ் அ வண்டர்ஃபுல் சிம்போசியம். பிகாஸ் யூ ஹாஸ் பீன் வெரி பிஸி ஃபார் த லாஸ்ட் ஃபியூ டேஸ் டு பார்ட்டிசிபேட் இன் சிம்போசியம். ஸோ எல்லோரும் அவங்களுடைய படிப்பை தாண்டி அகாடமிக்கில் இருக்க ஆர்வத்தோட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டினா பையனுக்கு பேசிக்காகவே ஒரு ஸ்டிமுலேஷன் இருக்கும், ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக அவங்க ஃப்யூச்சருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ பேர் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கும்போது ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி உங்களுடைய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அப்பப்போ ஆப்பர்ச்சுனிட்டி டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, உங்களுக்கு அடிக்கடி கொடுக்குறாங்க நிறைய விஷயங்கள். ஒர்க் ஷாப் பேஸ்ட் ஆன் த பெஸ்ட். நீங்கள் இன்னும் நல்லா ஃப்யூச்சருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உங்கள் டிகிரி முடிக்கிறதுக்குள்ள எந்த அளவுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபை ரிப்ளேஸ் பண்ணணுமோ பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஸ்டேஜை அடையணும்னு வாழ்த்துருக்கேன். நன்றி. தேங்க்யூ சார் ஃபார் யுவர் என்கரேஜிங் வேர்ட்ஸ். நவ் ஐ ரிக்வெஸ்ட் ஜினோத் எட்வின் அண்ட் ஸ்டீஃபன் ஆன் ஸ்டேஜ் டு கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த பார்ட்டிசிபெண்ட்ஸ். வெல்கம் டு யூஆல். இப்போ இங்கே எல்லா டிபார்ட்மெண்ட், இப்போது நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட எல்லா கிளாஸும் இருப்பீங்க, நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருப்பீங்க. இப்போது நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு 3 வாரமாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். போன வர வெள்ளிக்கிழமை வந்து நம்மளுக்கு ப்ரீலிம்ஸ் நடந்திருக்கும், நேற்றுக்கு வந்து 2 ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கும். இப்போ அதில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. இதில் வந்து டீபங்கிங்கை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 110 பேர்கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 40 பேர் தான் எடுத்தோம். நேற்றுக்கு 40 பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வெப் டிசைன்லேயும் 40 பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கி வந்து 3 ஈவெண்ட்ஸ் நடக்க போகுது. இப்போது 3 ஈவெண்ட்ஸை பற்றி ஸ்டீஃபன் சொல்லுவாங்க. நம்மகிட்ட 10:30 to 11:30 பேப்பர் ப்ரெசன்டேஷன், ஈவெண்ட் இன்சார்ஜ் வந்து காட்ஸ். அடுத்து 11:30 to 12:30 யூஜியில் குவிஸ் நடக்கும், அதுக்கு வந்து இன்சார்ஜ் வந்து பிரசனா. 12:30 to 1:00 வர லன்ச் பிரேக்கு, லன்ச்சுக்கு அப்புறம் எல்லாருமே இதே ஆளுக்கு வந்துருங்க. அடுத்தது 3:50 பிஜிக்கு வந்து குவிஸ் நடக்கும், இதுக்கு வந்து இன்சார்ஜ் வந்து ஸ்ரீ பிரசனா. அடுத்து 3:50 to 3:30 வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க, ப்ரைஸ் வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அப்போ வந்து பார்ட்டிசிபெண்ட் எல்லோரும் வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு காணலாம். தேங்க்யூ. ஓகே, இப்போ கிட்டத்தட்ட நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. நாங்கள் கிட்டத்தட்ட கிளாஸ் போய் வாங்கும்போது எல்லோரையும் கிட்டத்தட்ட கூப்பிட்டு தான் வாங்கினோம். நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் கூட இருந்தாங்க. நாங்கள் நேற்றுக்கு டீபங்கிங்கில் எதிர்பார்த்த பொறுத்த வரைக்கும் யூஜியில் வந்து கோடிங் ஈஸியாக கொடுக்கணும்னு நினச்சோம். ஆனாலும் கிட்டத்தட்ட யூஜி எல்லாருமே ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் கொஞ்சம் ஈக்குவலாக தான் வச்சோம்.
ஆனால் ஃபஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சி மட்டும் தான் படிச்சிருக்காங்க, சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா யாரும் படித்தது கிடையாது. ஆனால் ஃபஸ்ட் இயர் தான் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் இயர் தேர்ட் இயர் தவிர ஃபஸ்ட் இயர் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பிசிஏயாக இருக்கட்டும் பிஎஸ்சியாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் ஃபஸ்ட் இயர் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க சி ப்ளஸ் ப்ளஸ் என்னன்னே தெரியாது, ஆனால் சி ப்ளஸ் ப்ளஸில் கிட்ட எரர் இல்லாமல் டெக்னிக்கல் எரர் மட்டும் உள்ள மாதிரி அவுட்புட் கொண்டு வந்துட்டாங்க. சிஏ வந்து வெரிஃபை வாங்கிட்டாங்க. அதனால் ஃபஸ்ட் இயர் பசங்க நல்லா பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நடக்க போகிற ஈவெண்ட்டில் எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லா ஈவெண்ட்டும் இந்த ஹாலில் வச்சு தான் நடக்கும். எல்லாருமே இங்கே தான் இருக்கணும். நீங்கள் தான் ஆடியன்ஸ். ஓகேவா? கண்டிப்பாக பண்ணுங்கள். ஆடியன்ஸை பார்த்து ஃபேஸ் பண்ணி பண்ணுங்கள். 7 minutes கொடுக்கப்படும், கொரி கேட்கப்படும். ஆல் தி பெஸ்ட். You told that Kairos is much easier to use than an Android phone. What is the difference between a Kairos phone and the Android phone? Android phones are basically touch screens. iOS are future mobile, future phones, which has future keypads. So they do not have the touch screen, everything is the keypad. Keypads, no. Is there security in using KaiOS when compared to normal OS? Security, they does not have a capacity to run antivirus software because they run on lower hardware. So their antivirus are not available. Can you elaborate the difference between KaiOS and other OS while using social media apps? KaiOS is run on web-based. யூடியூப் அக்கௌண்ட் இருக்குல்ல, யூடியூப் அது வந்து வெப்சைட்டாக ரன் ஆகும், ஆப்பாக ரன் ஆகுது, அதனால சில ஃபீச்சர்ஸ் எடுக்காது. வெதர் ஆப் தான் சொல்லணும். அதர் ஒய்ஸில் ஆப் ஆண்ட்ராய்டில் ஆப்ஸ் இருக்கும், அது வெப் வெப்பர்ஷனுக்கு ஆப்பும் வித்தியாசம் இருக்கும். இதில் வந்து வெப்பர்ஷன் மட்டும் தான் இருக்கும். யூடியூப் அக்கௌண்ட் தான் லோட் ஆகும். ஃபேஸ்புக்கில் அதான் லோட் ஆகும். ஆப்பில் ஃபீச்சர்ஸ் இருக்காது, அதான் போட்டிருக்கும். ஐ ஸ்ட்ரீம் பண்ண முடியாது, சில ஃபீச்சர்ஸ் இருக்காது. இன்ட்ரடக்ஷன், சம் பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி, ஃபங்க்ஷனாலிட்டி, கன்க்ளூஷன் அண்ட் ரெஃபரன்சஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட் இஸ் நாட் ஒன்லி அ ஹார்ட்வேர் பட் ஆல்சோ அ க்ரோ ப்ராசஸர் விச் ஏபிள்ஸ் டு ரன் த கம்ப்யூட்டர் வெரி ஃபாஸ்ட் நவடேஸ். யூடியூபர்ஸ் நீட் a custom PC which also holds a very good graphics processor to render their videos more fast to upload in the social media very fast nowadays. So first one is the abstract. GPUs are commonly used as a crow buster to accelerate a computer. So this is all the content we are going to say. Introduction, Android, iOS, Windows Mobile and Symbian OS. So introduction. Operating system is an interface between user and a hardware. Mobile operating system is an operating system for smartphones, tablets, PDAs and for their physical characteristics such as screen size, memory, processing power and etc. Our presentation topic was about graphics processor. The table of content has a GPU, what's a GPU for, GPU types, uses of GPU and smartphone processors. Hi everyone, I am Ramasamy. First of all, GPU is a graphical processing unit and is specialist in a processing which is designed to accelerate the graphics rendering of an image or a video. GPU can process a huge amount of data and is used for a video editing, machine learning and especially gaming applications also. It has been released in
United States, Canada, and SCADA. SCADA stands for Supervisory Control and Data Acquisition. Actually, what SCADA does is, it collects all the historical information that have been did before, and we can also retrieve it later. It can also be retrieved from distance also. And this system is used in all industries, not only in minimal, also in maximal industries. And presentation, you do not repeat any word that was there. You knew the concept, you are able to present the concept all well in well-flowed English. Good. But I have a doubt, I really do not know what is analog. You both have kept on repeating that PCL uses analog. So what are analogs? Analog is graphical knowledge. We don't need to, for example, in local normal in India, they use, analog. When there is another rail in the track, they use a notifier and an LED bulb. Red color light will be displayed. That is called analog. And in metro trains, they use a SCADA system. And in that, it is displayed in an isolated form. So we can understand what is happening. Graphical user interface is used. GUI is used in that. It is displayed in an animated form in that. So it is easy for the A good respect in the world is generous. Use of screen using projector. Working principles. This is three types of screen. That's the cinematic interface. Virtual reality display is